அண்ட் நான் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டர். காசி தியேட்டர் அண்ட் நான் நிற்கிற இடம் ரோகிணி தியேட்டர். അടിപൊളി മൂവിയാ, നല്ല രസമുണ്ട്. പിടിക്കാൻ അത് ഒറിജിനൽ നടന്ന സംഭവമല്ലേ, അതെ അത്ര ആ എൻഗേജിങ്, നല്ല ത്രില്ലിംഗ് ആയിരുന്നു. എന്ത് സംഭവിക്കും നമ്മൾ മുൻകൂടി പ്രെഡിക്റ്റഡ് ആണെങ്കിലും ആ ഒരു രക്ഷപ്പെട്ടല്ലോ, അതിൻ്റെ ഒരു സന്തോഷമുണ്ട്. ആ ഒരു ത്രില്ലിങ്ങിൻ്റെ ആ കഥ അടിപൊളിയാണ്, ഒന്നും പറയാല്ല. മഞ്ജുമേൽ ബോയ്സ്, മഞ്ജുമേൽ ബോയ്സ്, മഞ്ജുമേൽ ബോയ്സ് அப்படின்ற ஒரு படம் 22 February 2024 ரிலீஸ் ஆன அந்த படம் கிட்டத்தட்ட ரெண்டு மண்டே தாண்டி வீக் டேஸ்ல இருக்குது. பட் வீக் டேஸ்லயும் கூட்டம் கூட்டமா வந்து ஆடியன்ஸ் வந்து பாக்குறாங்க. ஸோ பாக்குறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் படமா தான், ஃபுல்லா தமிழ் தான் பேசுறாங்க. ஏன்னா கொடைக்கானல் லொகேஷனு, அதனால ஒன்னும் மலையாளம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. வெரி நைஸ். படத்தோட கண்டென்ட் தான் காரணம். ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் போதும், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் நடிக்கணுன்ற முக்கியம் இல்லை, பெரிய டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஈவன் இது ஸ்ட்ரைட் மலையாளம் படமாக இருந்தாலும் மக்கள் வந்து கூட்டமாக வந்து பார்க்கறதுக்கான ஒரே ரீசன் இந்த கதையும், இந்த கதையில் இருக்க கனெக்டபிலிட்டியும் தான் முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கான படம் இது, சூப்பரான படம். மக்கள் இவ்வளோ கூட்ட கூட்டமாக வந்து பார்க்கறதுக்கு என்ன ரீசன் நினைக்கிறது? நல்ல கண்டென்ட் ப்ரோ, சூப்பர் சினிமா ஃபோட்டோகிராஃபி. ஆக்சுவலி எல்லாமே ரியலாக எடுத்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலி நாங்களும் கொடைக்கானல்லாம் போயிருக்கோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அந்த ஒரு கனெக்டிவிட்டி அப்படியே இருக்குது. அந்த ஜென்ரலாக ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அது ஈஸியாக நம்மளை படத்துக்குள்ளே இழுத்துறாங்க அப்படியே, அதனாலேயே எல்லா மக்களுக்கும் பிடிச்சிருக்கு. தியேட்டரில் வந்து பயங்கரமான க்ரௌட் நம்ம பார்த்துட்டு வரோம். தியேட்டரில் ஆல்மோஸ்ட் எல்லா ஷோவுமே வந்து ஆக்குபை பண்ணி எல்லா ஷோவுமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக வர நிலமையில் இருக்கிற படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். மஞ்சுமேல் பாய்ஸ் வந்தோம், ஆனால் இங்கே டிக்கெட் கிடைக்கல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டிக்கெட் வந்தப்போ 3 மணிக்கு தான் டிக்கெட் இருக்குன்னு இருக்காங்க, அப்போ வரும். எல்லா கூட்டம் வருது சார், ஒரு 10 நாளாக நல்லா கூட்டம் வருது. இந்த படம் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ண கதை. 10 ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்க, அங்கே குணா கேவில் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அவர் எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் ட்ரெய்லராக வசி வசி தமிழ்நாட்டில் வந்து நின்றுச்சாச்சு. குணா கேவா, குணா கேவில் ஒருத்தர் மாட்டிக்கிறார், அப்புறம் என்ன ஆகும் போகுது அப்படின்னு தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு சின்ன கியூரியாசிட்டி பில்டாகி கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் பேர் பார்க்க ஆரம்பித்த பிறகு என்னாச்சு, இந்த படம் நல்லா இருக்கு, சின்ன பட்ஜெட் தான் சொல்கிறாங்க, பட் பயங்கர எங்கேஜிங்காக இருக்குது, விஷுவலாக சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குது, அண்ட் அதில் போட்டிருக்க அந்த குணா கேவ் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து செட்டு ஒர்க்குன்னு தெரிஞ்ச பிறகு இவ்வளோ நேச்சுரலாக செட்டு போடுறாங்களா அப்படின்னு இந்த எல்லாமே க்யூரியாசிட்டி அதிகமாக வேர்ட் ஆஃப் மவுத் மூலிமா இந்த படம் வந்து பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மலையாள படம் பார்க்குறேன், அருமையாக இருக்குது, சூப்பர். வந்து அவங்க கீழே விழுந்திருக்க ஃப்ரெண்டை வந்து ஹெல்ப் பண்ணுவான், ஸோ நான் வந்து போய் ஹெல்ப் பண்ணுற கீழே குறிஞ்சது, அது வந்து கூஸ் பம்ஸ், எல்லோரும் கூஸ் பம்ஸ் ஆச்சு, அது சூப்பராக இருந்தது. தெலுங்கு ப்ரோஸ், மூவி சூப்பராக வந்து ப்ரோ, மூவி கான்செப்ட் ஏந்தே ஹோப் நமக்கும் உண்டால ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். தேவையில்லை ப்ரோ, இது யார் தெரியாம கூட வந்து பார்த்துட்டு போகலாம். தமிழ் தெரியலனாலும் வந்து தெரியல ப்ரோ, ஆனால் படம் வந்து அந்த இதுனால புரியுது, அதெல்லாம் புரியுது. தமிழ்நாடு பார்க்குறாங்க, இந்த படம் கண்டிப்பாக பேசப்படும், கண்டிப்பாக அந்த படம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10-20 crores தான் அந்த படத்தோட பட்ஜெட்னு சொல்கிறாங்க. பட் ஆல்மோஸ்ட் இது வந்து 50 crores தாண்டி இன்னும் கொஞ்ச நாளில் 100 crores ரீச் ஆக போகுது. அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தேட்டரில் இருக்க தேட்டர் ரெஸ்பான்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது சின்ன பட்ஜெட்டில் இவ்வளோ சூப்பராக படம் எடுக்க முடியுமா அப்படின்னு மலையாள ஃபிலிம்ஸ் மட்டும் இல்லாமல் ஈவன் தமிழ் ஃபிலிம்ஸுமே நிறைய படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ரிக்வெஸ்டிங்காகவும் முதல்ல ஃப்ரெண்ட்ஸோட பாருங்கள், அப்புறம் ஃபேமிலியோட பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு தடவை பார்த்தவங்க இன்னொரு தடவையும் கண்டிப்பாக பார்ப்பாங்கன்றதுக்கு நான் கேரண்டி. அதனால் கம்பல்சரி அந்த படம் பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தேன். நான் ஆக்சுவலாக 4வது டைம் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சினா அவன் உண்மையான சீனில் சமையந்துச்சு. இந்த கேவ்ஸில் வேண்டாம், உள்ள நண்பன்னா அப்படி தான் இருக்கணும், எப்படி ஆழமாக இறங்கி கூட்டிகிட்டு வரான், ரொம்ப கிரேட். இந்த படத்தில் பேசியிருக்க ஃப்ரெண்ட்ஷிப், கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு, 10 பேருக்குமே இம்பார்ட்டன்ட் ரோலு. அண்ட் எல்லாருக்குமே வந்து இவன் ஏ அந்த சீனை செம்மையாக பண்ணியிருப்பாம்பா, இந்த பையன் இவன் அந்த சீனை செம்மையாக நடிச்சிருப்பாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ரோல் தான். யாருமே 10ல் ஒருத்தர் ஓகே இவனை தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை. அண்ட் ரொம்பவே முக்கியமாக சொல்லப்படுற அந்த கண்மணி அன்போடு அந்த சாங் யூஸ் பண்ண டைமிங் ஆகட்டும், அந்த மலை மேலே நின்று அபிலாஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஃப்ரெண்டு ஏய் இறக்குடா கீழே அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயமாகட்டும், பயங்கர கூஸ்பமாக தியேட்டரில் வந்து
ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து அவரோட ஓப்பனிங் சீன் கைத்துட்டுவாங்களே விசில் அடிப்பாங்களே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லா தியேட்டர்லையும் எல்லா ஷோஸ்லையும் வந்து நடந்துட்டு இருக்கு. செம்மையாக வந்து நான் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷோராக வந்து பார்க்கலாம். அதுவும் மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரிலேட் ஆகுது, ஸோ ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக ரிலேட் ஆகுது. சூப்பராக நான் போகிறோம். செம்ம டேரக்ஷனு, ஸ்டோரி வந்து சிம்பிள் பட் ஆனால் சூப்பராக எடுத்துருக்காங்க. செம்ம எங்கேஜ்ட் வச்சுருந்தாங்க எல்லாரும். இப்போ தான் பார்க்கணும்னு தோணுது எனக்கு. இப்போது குணா படம் போய் திருப்பி பார்க்கணும். ஏன்னா நம்ம கமல்ஹாசன் சார் பாருங்கள், எப்போ எடுத்தார் அந்த படத்தை, அந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாங் இருக்கு இல்லையா, அதை கரெக்டாக ஆப்டாக வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ அவர் அப்பயே எழுதியிருக்காரு அந்த மாதிரி, அப்பயே அங்கே போய் எடுத்திருக்காரு. படத்தில் குணா சாங்கோடைய ரெஃபரன்ஸு, அப்புறம் குணா படத்தோட ரெஃபரன்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க. குணா படத்தில் வந்து ஒரு ஆங்கிள்லேருந்து படத்தை காட்டியிருக்காங்கன்னா, இவங்க அப்படியே ஆப்போசிட் ஆங்கிள் வந்து படத்தை காட்டியிருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்குது. காணமா எப்போதும் உண்மேனி தாங்கிக் கொள்ளும் எந்த மேனி தாங்காது செந்தேனே. ஸ்டோரி சூப்பராக இருக்குது ப்ரோ. சிம்பிள் கதை, இது ரியல் கதை, இது நீ ரியலாக நடந்தது. அதை வந்துட்டு இவங்க வந்துட்டு எடுத்துருக்கேன், பயோகிராஃபி மாதிரி எடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். அதான் ரியல் லைஃப்ல நமக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஃபேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி காமிச்சிருக்கேன். ஸ்க்ரீன் பிளே நிஜமாலே ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. பின்ன இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் மூவி. அண்ட் குணா அப்படின்ற படம் வந்து 1991 ரிலீஸ் ஆன படம். அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இந்த மாதிரியான ரீச்சும் கிடையாது, இந்த மாதிரியான டாக்கும் கிடையாது. அண்ட் அது கூடவே ரிலீஸ் ஆன இன்னொரு படமான தளபதினு நினைக்கிறேன், நான் தப்பாக சொல்கிறேன்னு தெரியல, தளபதி அப்படின்ற படம் தான் ரிலீஸ் ஆகிருக்கும். அண்ட் அந்த படம் தான் பயங்கர ரீச்சு, பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான படமாக இருந்தது. குணா படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக அந்த டைமில் வந்து ஓடலை. இப்போ அந்த படத்தை பற்றி பேசாத யாருமே இல்லை. ஈவன் 2K கிட்ஸ் வரைக்கும் அந்த குணா படத்தை திரும்ப ஒரு தடவை விசிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ரீச் இப்போ கிடச்சிருக்கு. சொன்ன மாதிரி ஒரு உண்மையான உழைப்புக்கு எப்போ வேணால் ரீச் கிடைக்கும் அப்படின்றதுக்கு நிறைய எடுத்துக்காட்டில் குணா படமும் ஒன்று தான். அண்ட் கமல் அவர்களோட ரைட்டிங்கில் தேவர் மகன் படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு டைலாக் பேசியிருப்பார், விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி. குணா அப்படின்ற படம் அந்த விதை அவர் 1991 போட்டார். அதை ஒரு 10 பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க ரியல் லைஃப்பில், அதில் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அந்த ரியல் லைஃபோட இன்ஸ்பிரேஷன் காரணமாக மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ 50 கோடியை தாண்டி கிட்டத்தட்ட 100 டூரிஸ்ட் கிளப்பில் வந்து இந்த படம் வந்து ஜாயின் ஆக போகுது. ஸோ எல்லாம் சுற்றி பார்த்தாலும் விதை யார் போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1991 கமலஹாசன் அவர்கள் போட்ட அந்த விதை தான் ஒரு பேஸ்டான ட்ரூ ஸ்டோரியாக மாறிச்சு. அந்த ட்ரூ ஸ்டோரி தான் அப்புறம் பின்னால் படமாக மாறி இப்போ நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்க, அது கூட்ட கூட்டமாக தமிழ்நாட்டில் எல்லாருமே பார்த்துட்டு இருக்க ஒரு படமாக வந்து நிற்குது. இது தமிழ் ஆடியன்ஸுக்கு கேரளா ஆடியன்ஸுக்கு மட்டும் கனெக்டபுளான ஒரு படம் இல்லை. அண்ட் ஒரு கதை, ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் லாங்குவேஜ் என்றைக்குமே முக்கியம் இல்லை அப்படின்னு ஒன் செகண்ட் ப்ரூவ் பண்ண படம் தான் மஞ்சுமேல் பாய்ஸ். இந்த மாதம் நாங்கள்லாம் பிளான் பண்ணி கொடைக்கானல் போகிறோம், போயிட்டு நடக்குதோ இல்லையோ இவன் உள்ளே குதிப்பான், நான் தான் காப்பாற்றுவேன். உள்ளேந்து வெளில வந்தாங்க பாருங்க, செம்ம வேற லெவல் இருந்துச்சு ப்ரூ. ஸ்க்ரீன் பிளே தர மாதிரி இருந்துச்சு, மேக்கிங் ஆசம், சவுண்டு தான் வெறித்தனமாக இருந்துச்சு. மேலே வந்து எடுக்கும் போது அந்த சீன் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுவும் வேற லெவல், அது மறக்கவே மாட்டேன் அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அந்த பாட்டு ஒன்று போட்டு விட்டுருவாங்களா ரெண்டுக்குமே, மிஸ் சாம் வேற லெவல் சிங்க்கு, வேற லெவல் தெளிவா பக்கத்துலாம் எழுந்திரிச்சு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாறுமாறு. அந்த ஒற்றுமை, அந்த ஒத்துமை, பையன் விழுந்துட்டான் நம்ம போயிடுவோம் எங்கன்னா போயிடுவோம்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் இருந்து அவனை காப்பாத்துனாங்க இல்லைங்களா, அந்த ஒரு லாஜிக், அந்த ஒரு மூமெண்ட்டு ரொம்ப அருமையா இருந்தது. பயங்கரமா இருந்துச்சு, சின்ன பட்ஜெட் இருந்தாலும் இம்பாக்ட் ரொம்ப பெருசா இருந்துச்சு. எல்லாமே பிடிச்சது, அன்எக்ஸ்பெக்டடா தான், எல்லாரும் சொல்லிதான் வந்தோம் பட் சான்ஸே இல்லை. லாஸ்ட்ல எப்படி சொல்றது, இருந்துச்சு நம்மளுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பரபரன்னு போயிட்டு இருந்தது. என்ன பிடிச்சது, அந்த வெள்ளை எடுக்கும் போது எனக்கு கண்ணீரே வந்துச்சு, கண்ணெல்லாம் தண்ணியே வந்துருச்சு, கண்ணு அப்படியே கலங்கிருச்சுன்னு உண்மையா நந்து தான் இங்க நம்பவே முடியல.